ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்ட் த கிங் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. எந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும், என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காலேஜ் பற்றின ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கிறிஸ்ட் த கிங் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செசிலியா கார்டன், மேட்டுப்பாளையம் டு ஏர்போர்ட் ரோடு, கோயம்புத்தூரில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த காலேஜ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அப்ரூவ்டு பை AICTE அண்ட் அஃபிலிட்டேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. இந்த காலேஜில் வந்து பிஇ டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்கங்க. அதில் வந்து 5 ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் தாங்க. என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிஇயில் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 50% மார்க் எடுத்துருக்கணும் ப்ளஸ்டில், வித் வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து மெயின் சப்ஜெக்டாக இருக்கணுங்க. நம்ம பார்த்த கோர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் வருது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஃபீஸில். பிஇ பிடெக் பார்த்திங்கன்னா 6 கோர்சஸ் கிட்ட ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கான டோட்டல் டியூஷன் ஃபீஸ்னு பார்த்திங்கன்னா 2 lakhs வருதாங்க 4 இயர்ஸுக்கு. எலிஜிபிலிட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும், 50% மார்க் எடுத்திருந்துருக்கணும், ப்ளஸ் எக்ஸாம்ஸும் எழுதணும். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்குமே பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு தனியாக தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஷேர்டு ரூமாக தாங்க ஹாஸ்டல்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லேப் ஃபெசிலிட்டிஸுங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் லேப், கெமிஸ்ட்ரி லேப், கம்ப்யூட்டர் லேப், எலக்ட்ரிக்கல் லேப், எலக்ட்ரானிக்ஸ் லேப், மெக்கானிக்கல் லேப் அண்ட் ஃபிசிக்ஸ் லேப், இந்த லேப்லாம் அவைலபிளாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லேப் வேறு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வைஃபை கேம்பஸ் இருக்குது, கேஃபிட்டேரியா இருக்குது, ஷட்டல் சர்வீஸ்லாம் இருக்குதுங்க. பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும், என்னென்ன கம்பெனி ஆஃபர் பண்ணுறாங்கன்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த காலேஜ்க்கான அட்மிஷன் பொறுத்த வரைக்குமே வந்து கவுன்சிலிங்கு ஆன்லைனில் தாங்க பண்ணிட்டு வராங்க. இந்த கோர்ஸ் பிஇ கோர்ஸுக்கான வந்து எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளஸ் டூ வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும். அதில் 50% மார்க் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிஎன்இஏ எக்ஸாம் பேஸ் பண்ணியும் எடுத்துகிட்டு வராங்க. இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ, ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும், வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த